வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். வட்டிக்கு பணம் வாங்குவது சரியா தவறா? வேறு வழியின்றி வட்டிக்கு பணம் வாங்கினாலும் எத்தனை காசு வட்டிக்கு பணம் வாங்க வேண்டும்? தொழில் காரணமாக வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய சூழல் வரும்போது யாரிடம் வாங்க வேண்டும்? வட்டிக்கு பணம் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன? இப்படி கேட்கும் மக்களுக்கு புர்த்துவான் பந்த்வான் ஷாஸ்தா சிலாங்கூர் உதவி இயக்கத்தின் தலைவர் ராம்ஜி என்ன ஆலோசனை கூறுகிறார்? வாருங்கள் கேட்போம். வட்டி பிரச்சனை, வாழ்வா சாவா என்னதான் தீர்வு? தீர்வு சொல்கிறார் ராம்ஜி சாஸ்தா. சார், நீங்கள் வந்து அதாவது முதல்ல நேற்றைய சந்திப்பில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்க, பயம் கொடுக்குது, அந்த பயத்தை எதிர்த்து போராடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விட்டுருந்தீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இந்த சந்திப்பில் அதாவது நேருக்கு நேராக வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அதோடைய இது தெரிஞ்சிருச்சு. மக்கள் வெளியே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. சரி, இந்த சாஸ்தாவை ஆரம்பித்து அதாவது சிலாங்கூர் சாஸ்தா உதவி இயக்கத்தை ஆரம்பித்து வந்த கையோடு உங்களுடைய முதல் நடவடிக்கை என்ன? இந்த வட்டி பிரச்சனையில் நீங்கள் வந்து முதல் நடவடிக்கையாக என்ன செஞ்சீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல் நடவடிக்கையாக வந்துட்டு எப்படின்னு சொன்னாக்கா, வந்த கையோடே நான் வந்து இதை சோஷியல் மீடியாவில் விளையாக்கினேன். ஸோ இந்த விஷயத்தை இந்த மாதிரி நான் செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம வந்து இறங்கி நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வெளியாக்கினோட சோஷியல் மீடியாவில் நிறைய வரவேற்பு வந்துச்சு. ஆளுங்க வந்தாங்க, பர்சனலாக வந்தாங்க, வந்துட்டு என்ற பழைய பிரச்சனை சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன். சில பேர் வந்து வட்டி வாங்கி வெறும் அசல் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படி வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன், அசல் அப்படியே நிற்கிது. பார்த்தாக்கா ஒரு 5 வருஷமாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5000 வெள்ளி வாங்கி ஒரு வயசானவங்க ஒரு 5000 வெள்ளி வாங்கினாங்களாம், 10% வட்டின்னு சொன்னாங்க, 500 வெள்ளி வட்டின்னு வச்சுக்கோமே வட்டுன்னா, அந்த 500 வெள்ளி 5 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் அவங்க வந்து அந்த வட்டி கொடுத்தவங்களும் தமிழால் தான், வட்டி வாங்கினதும் தமிழால் தான். அப்போ அந்த 500 வெள்ளி 5 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது மனசாட்சியோடு அவங்க வாங்குகிறாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன் சொன்னாக்கா 500 வெள்ளி 5 வருஷம் என்னாச்சு? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ இதெல்லாம் கேட்ட கையோட நாளாக எனக்கு என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, நான் எல்லாம் ஒரு இஷ்யூவை செட்டில் பண்ணுவோம், அரசாங்கம் வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. கேரா அப்படின்னாக்கா சர்டிஃபை பண்ணிட்டாங்க, 6 வயசும் சரி கேடிஎனும் சரி, ஓகே இந்த வட்டி பிரச்சனை நீ வந்துட்டு பேசி நீங்கள் வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பிடிஆர்ஐம் வந்து நம்ம கூட பிரிக்கிறது சம நம்ம கூட வேலை செய்கிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னப்போனால் ஒத்துழைக்கிறாங்க, முக்கியமான கமிஷன் கிரைம் எல்லாமே நம்ம கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அந்த 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 பிடிமானத்தை வச்சு நம்ம வந்து உதவி செஞ்சு மக்களை வந்து காப்பாற்றிக்கிறோம் ரொம்ப பேர். சரி, இப்போ வந்து இந்த உங்களுடைய நோக்கம் வந்து மக்களை காப்பாற்றணும். சரி, மக்கள் பார்த்துட்ருக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே வந்து வட்டி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்களை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சு கொண்டு போகிறது தான் அதோடய. சரி, முதல்ல இதில் வந்து மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வட்டிக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வாங்கிட்டாங்க வட்டிக்கு, இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு அமௌண்ட்டில் வாங்கியிருப்பாங்க. இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு 5000 வெள்ளி வந்து வட்டி வாங்கினாங்கன்னா, சிலர் வந்து 20 காசு வரைக்கும் வந்து வட்டி வாங்குகிறாங்க, 15 காசு வாங்குகிறாங்க, 10 காசு வாங்குகிறாங்க. இந்த சூழலை மக்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலி உண்மையிலே பார்க்க போனாக்கா வட்டின்றது வந்து அரசாங்கம் வந்து நியமித்தது வந்து 1.5%, அதாவது 1.5, 1.5% தான். ஒரு 50000 வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா 750 வெள்ளி தான் ஒரு வட்டி வர வேண்டியது அப்போ 1.5%க்கு. அப்போ இந்த 1.5% வந்துட்டு இவங்க அதை கொடுக்காம தான் இந்த 10% 20% கொடுக்குறாங்க, கொடுத்து இது பண்ணுறாங்க. அதே இந்த வட்டி கொடுக்குறவங்க 1.5% ஃபாலோ பண்ணி கொடுத்தாங்கனாக்கா எவ்வளியோ பேர் இந்த வட்டி பிரச்சனை மாட்டிக்கிட்டு தவிக்க மாட்டாங்க. எனக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10% 20% இந்த பர்சன்டேஜ் வந்து கூட, அப்போ அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த வட்டியை கட்டுறது வந்து அவனால் கட்ட முடியாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இவங்க வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. யார் காசு வாங்குறவங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியலனாக்கா அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பிரச்சனையை செட்டில் பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனையை.
ஸோ அதனால் வந்து இந்த 10% 20% பரவாயில்ல நம்ம கட்டிக்கலாம், ஆனால் நம்ம பிரச்சனையை மட்டும் செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணிடுறாங்க. அதாவது இது என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, ஒரு வட்டி வாங்கி இன்னொரு வட்டியை செட்டில் பண்ணுறது, இதுதான் வந்து மொதல் ஆரம்பிக்கிறது. மொதல் பட்சத்தில் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு பிரச்சனையை வந்து இன்னொரு பிரச்சனையை செட்டில் பண்ணுறது. அதாவது வட்டிக்கு வந்து வாங்குறவங்க வந்து வட்டியில் தேடி போகிறவங்களுக்கு தங்களுடைய பிரச்சனையை இதை வந்து நம்ம மக்களுக்கு, அதாவது ஒரு மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனையை வந்து தீர்வு காணணுன்றதுக்காக வந்து அவங்க வந்து வட்டிக்காரர்கள் தேடி போகிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு இப்போ சொன்னீங்க ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு இன்னொரு வட்டி, அதாவது இதுக்கு நம்ம முதல்ல செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்ட இந்தியர்கள் வந்து உணரலையா, அதாவது ஒரு இவ்வளோ பணம், 10 காசு வட்டி, 15 காசு வட்டி, 20 காசு, அதை கட்டும் பொழுது வந்து எவ்வளோ ஒரு பாதிப்பு அப்படின்றது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் அது ஆக்சுவலி பார்க்க போனால் உண்மையிலேயே எடுத்துக்கிட்டோமா, அது வந்துட்டு அவங்களால கட்ட முடியாது. அது கட்ட முடியாத பட்சத்தில் தான் அவங்க போயிட்டு வந்து இன்னொரு இடத்துல வட்டியை தேடி இங்கே செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் நோக்கம், இங்கே எடுத்துகிட்டு இங்கே செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் இதை செட்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல வந்துடுது. ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட்டை பாய்க்கிறது, மெயினாக பாய்க்கிறது வந்து இந்த அலுவங்க வந்து பாய்க்கிறது மெத்தட் வந்து வேறு. இந்த சீன அலுவங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சீன அலுவங்க எப்படி செய்வாங்கனாக்கா, ஒரு 10 பேர் ஒன்றா ஆயிடுவாங்க. ஆனோட அந்த ஒரு ஒருத்தன் வந்து வட்டி கொடுப்பான். அப்போ அவன் வட்டி கொடுக்கும் போது அந்த காசு கட்ட முடியாத கையோட இன்னொரு அலுவங்க அவங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்து உனக்கு காசு வேணுமா அந்த மாதிரி. அப்போ இந்த அலுவங்க என்ன என்ன காசு, இந்த ரெண்டாவது அலுவங்க வந்து எப்படி காசு கொடுப்பாங்கனாக்கா, இவங்க எவ்வளோ இவனோட அசலுகளில் வட்டி எவ்வளோ எமௌனோ அந்த எமௌண்ட்டை தான் இவன் தூக்கி கொடுப்பான். ஏன் தூக்கி அந்த கொடுக்குறேன்னா, அந்த காசு வந்த கையோடு இவனுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ இவனோட வட்டி முடிவு இல்லை, ரெண்டாவது வட்டி நடுவில் வந்து நின்றோம். இப்போ இந்த ரெண்டு பேர்த்த செட்டில் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் கால் பண்ணுவான், அதே அது கால் பண்ணுவான். இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்ட். இப்போ உள்ள ட்ரெண்டில் இது பல வருஷமாக இந்த ட்ரெண்ட் தான் ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி மாட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்ட கையோடு இவங்க காசு கட்ட முடியாமல் தவிப்பாங்க. தவிக்கும் போது தான் இந்த மாதிரி வட்டி வந்து 1-10-15 அந்த அளவுக்கு நம்மளுக்கு போய் சேர்ந்துடும். ஓ, அப்படின்னா நீங்கள் சொல்கிற கருத்தை பார்க்கும்போது ஒரு குரூப்பாக உள்ள நண்பர்களாக இணைஞ்சு, ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு, கனெக்ஷன் அதை வச்சு தான் வந்துட்டு இந்த, அதாவது ஒவ்வொருத்தரும் போய் பல பேர்கிட்ட வந்து, ஆமாம், மாட்டிக்கக்கூடிய விஷயம். ஆமாம், சரி, தொடர்ந்து பேசுவோம். வட்டி பிரச்சனை வாழ்வா சாவா, மீண்டும் நாளை சந்திப்போம். ஒருவர் தொழில் காரணமாக வட்டிக்கு பணம் வாங்கும் பட்சத்தில் அவரிடம் அளவுக்கு மீறி வட்டி வாங்கப்படுவதுதான் வருத்தமளிக்கிறது. அரசாங்கம் வட்டிக்கு பணம் வாங்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் 1.5% மட்டுமே வட்டி வாங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மனசாட்சி இல்லாமல் 10-20 காசு வரையில் வட்டி வாங்கி மக்களை வதைக்கும் ஒரு சில வட்டி முதலைகளின் அணுகுமுறையை மாற்றியமைக்க துர்து புகான் பந்துவான் சாஸ்தா சிலாங்கூர் இயக்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக ராம்ஜி தெரிவித்தார். வட்டி முதலைகளிடம் மாட்டிக்கொண்ட மக்களுக்கு என்ன உதவி வழங்கப்படுகிறது? நாளை 3ஆம் பாகத்தை காண தவறாதீர்கள். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா, மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.